சுப்பாடா, துணியெல்லாம் தோச்சு மாடியில் கொண்டு போய் காய போட்டு வரக்குள்ளாட்டி காலெல்லாம் வலி வந்துடுது. இந்த லாக்டவுன் வந்தது போதும், வீட்டில் பாதி வேலை நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சித்த சோபாவில் ஏறி உட்காருவோம். நீ தோத்தா ஒத்துக்கவே மாட்டேங்கிற, அலுமினி ஆட்டம் ரொம்ப விளையாடுற, நான் அப்பாவோட உட்காந்து டிவி பார்க்க போறேன். ஏமா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? டிவி பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, கொஞ்சம் மயக்கமா இருக்கு, காஃபி கொண்டு தெரியா? காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன், கொஞ்சம் காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன என்ன நொய்யு நொய்யுன்னு இருக்கீங்க? காஃபியை கொடு, தண்ணியை கொடு, டீயை கொடுனு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை காஃபி குடிப்பீங்க? காலையில தான் குடிச்சிங்க, இப்போ என்ன 11 மணிக்கு காஃபி? நான் வேலை பார்க்கவா இல்லை உங்களுக்கு காஃபி போட்டுட்டு கிச்சனில் உட்காந்துருக்க முடியுமா? இந்த லாக்டவுன் வந்தாலும் போதும் உங்களுக்கு காஃபி தண்ணி கொடுத்தே இருக்கு, நேரம் போதலையே. ஏம்மா, இப்போ நான் என்ன கேட்டேன்? காஃபி தானே கேட்டேன். நான் இன்னும் சும்மாவா இருக்கேன், எனக்கு நீ வேலை கொடுத்துக்கிட்டே தானே இருக்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாடியை கூட்ட சொன்னேன் கூட்டிட்டேன், துணியை துவைக்க சொன்னேன் துவைச்சிட்டேன், காயை போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமா மயக்கமா இருக்கு, காபி கேட்டது ஒரு தப்பாம்மா. அம்மா, இப்போ அப்பா என்ன கேட்டாங்க? ஒரு காபி தானே கேட்டாங்க, ஏன் உன்னால கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஏன் அப்பா அப்பாவை அடியே அவ்வளோ பரிசலாக இருந்து நீ உங்க அப்பாவுக்கு போட்டு கொடு. இவ்வளோ வேலை பார்த்தீங்களே, அப்போ மயக்கமாக இருக்குன்னா நீங்கள் காஃபியை போட்டு வந்து உட்கார வேண்டியதானே? அப்படியே எனக்கும் ஒரு கப்பு போட்டு வர வேண்டியதானே? ஏன் இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது? தப்பு தாம்மா, தப்பு. நான் காப்பி கேட்டது தப்பு தான், எனக்கு காப்பியே வேணாம், நான் டிவியை பார்க்குறேன். லாக்டவுன் வந்தாலும் போச்சு, நிம்மதியே இல்லை என்ன மாதிரி உள்ள ஆம்பளைங்களுக்கு. வீட்டில் பொம்பளைங்களுக்கு எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சும்மா இருக்கோம் சும்மா இருக்கோம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உத்தரவினால் வீட்டில் இருக்கும் ஆண்களை மனைவிகள் கொடுமை செய்வதாகவும், ஆண்களை பாதுகாக்க தனியாக ஒரு தொலைபேசி எண் சேவையை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடியாத்தி, இது என்ன புதுக்குத்தா இருக்கு? ஆம்பளைங்களுக்கு தனியா போன் சேவை மையமா? அப்ப முத ஆள் மாற்றது நம்மளாதான் இருப்போம். ஓடி போய் முத காப்பி எடுத்து போட்டு கொண்டாந்து கொடுத்துருவோம். ஏங்க, இந்தாங்க நீங்கள் கேட்ட காஃபி, சுட சுட கொண்டாந்துருக்கேன். சக்கரை பத்தலைன்னா சொல்லுங்கள், சக்கரை போட்டு எடுத்துகிட்டு வரேன். அடி ஆத்தி, இந்த வீட்டில் கேட்டால் கூட காஃபி கிடைக்காது. இன்னைக்கு ஒரு நியூஸில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னு சொல்லும், ஓடி போயில காஃபி எடுத்துகிட்டு வரா. இந்த லாக்டவுனில் என்னென்ன போல ஆம்பளைங்க காப்பாற்றுறதுக்கு முதலமைச்சர் அறிவித்த திட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். ஒரு ஆம்பளைக்குத்தானே ஆம்பளை மனசு தெரியும். அப்பா, உங்களுக்கு இனிமே செம்ம ஜாலி தான் போங்க. அப்போ உட்காந்து எடுத்துகிட்டே காஃபி டீ எல்லாம் கிடைக்க போகுது.